ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறோங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எப்போ எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் முடிஞ்சு ஒரு 2 டேஸில் வந்து நாங்கள் கும்பகோணத்தில் இருக்க திருமணச்சேரிக்கு போனோம். அப்போ எடுத்த வீடியோ தான். கோவிலுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே இருந்தது. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முந்திரி தோப்பு, கரும்பு தோப்பு, பலாமரம், பலாத்தோப்பு அந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் எதாச்சும் சும்மா லொக்கேஷன் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இறங்கி நின்றுட்டு இருந்தோம். அந்த தோப்புக்காரே பார்த்துட்டு எங்களை கூட்டின்னு போனாங்க. நாங்கள் கரும்பு கொல்லியில் போட்டிருக்கோம், வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனாங்க. சரி, இதுக்கும் பார்த்ததே இல்லையே, ஃபஸ்ட் டைம் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இடமே சூப்பராக இருந்தது. இது வந்து நாங்கள் வந்து பன்னி கரும்புன்னு சொல்லுவோம். எங்கள் ஊர் சைட்லலாம், கடலூர் சைட்லலாம் இந்த தோப்பு நான் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பார்த்திங்கன்னா தை மாதம் வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க. நம்ம பொங்கலுக்கு அறுவடை பண்ணுவோம் இல்லையா, அது அறுவடை பண்ணி அதுலேருந்து அப்படியே முளைச்சி கொஞ்சம் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் இருக்கிற கரும்பு. இது எதுவும் சேல் பண்ணலை, இது எல்லாமே வந்து பதியம் போட்டு கரும்பு அடுத்த இதுக்காக பதியம் போடுறதுக்காக கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹைட்டே பாருங்களேன், கரும்போட ஹைட்டே இவ்வளோ தான், 1 அடி 2 அடி தான் கரும்போட ஹைட்டே இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஒரே சைஸ்க்காக அவங்க கட் பண்ணி வச்சுருக்காங்க. அது லாஸ்ட்டாக அவங்க காட்டுறேன் பாருங்களேன், இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பண்ருட்டி சைடுன்னு நினைக்கிறேன், அந்த லைனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக லொக்கேஷன் தெரியல. இவங்க தான் கொல்லிக்காரங்க, அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு 4 பீஸ் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைஸ் தான் கரும்போட ஹைட்டு. அடியில் கொஞ்சம் நுனியில் கொஞ்சம் கட் பண்ணி பார்த்தா சைஸே இந்த அளவுக்கு தான். இந்த கரும்பு கொல்லியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கரும்பு நிறையா வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொல்லி பாருங்கள், இது தான் கற்பனை ஃபுல்லாக அடிக்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் எது சைஸாக இருக்கோ அதை மட்டும் அவங்க கட் பண்ணிவிட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது வரைக்கும் யாராவது கரும்பு கொல்லி இந்த மாதிரி தோட்டத்தில் போய் பார்த்துருக்கீங்க, அங்கே போய் சாப்பிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், கட் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த மாதிரி கற்பனை சைஸாக வச்சுருக்காங்க. இதை வந்து பதியம் போடுறதுக்காக அடிச்சுமா ஒரு வீடியோ மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து பொங்கல் டைமில் வந்து நம்மளுக்கு வந்து சேல் பண்ணியிருந்தாங்கன்னா கரும்பு ரேட் நல்லா அதிகமாக சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க பதியம் போகிறதுனால நம்மளே கூப்பிட்டு அவங்க வந்து கரும்பு கொடுத்தாங்க. இப்போ எங்களுக்கு தான் கரும்பு வந்து சைஸாக பார்த்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே நாங்கள் அவங்கக்கிட்டேருந்து கரும்பு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ கீழே இதில் நடக்கவே முடியல, கொஞ்சம் பள்ளமல்லமாக இருக்கு, அதனால் அப்படியே வீடியோ கொஞ்சம் ஆளுது. இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோ ரொம்ப குட்டி வீடியோ தான் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இடத்துல இதுமாரி ஃபஸ்ட் டைம் வந்ததுனால ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியோடு வந்ததுனால கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ள, அது என் தங்கச்சி வீட்டுக்கார், எல்லாமே கிளம்பிட்டோம் இங்கேருந்து. பாருங்கள், கரும்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தவங்க கையிலையும் இவ்வளோ கரும்பு இருக்கும் பாருங்கள், எல்லார் கையிலையும் கரும்பு இருக்கும். நானும் கரும்பு வச்சுருந்தேன் கையில், பொண்ணு மாப்பிள்ள மட்டும்தான் எடுத்துகிட்டு போகல. அப்போ கோவில், கும்பகோணம் கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் இங்கே கரும்பு வெட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கொஞ்சம் குட்டி வீடியோ தான் இது, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா பிடிச்சா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துன்னு சொல்லுங்கள். இது அந்த கொல்லிக்காரங்களோட பலாத்தொப்பு தான், நிறைய பலாக்காய் இருந்துச்சு. அதையும் சும்மா வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்தோம். எவ்வளோ கார் பலாக்காய் இருக்குது பாருங்கள். வாங்கலாம் தான் பார்த்தோம், ரொம்ப காயாக இருந்தது அதனால் வாங்க முடியல. கொஞ்சம் பழமாக இருந்தால் நாங்கள் அங்கேயே அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்திருப்போம் காசுக்கு, ஆனால் காயாக இருந்ததுனால அப்படியே பார்த்துட்டு சும்மா ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்துவிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.